அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். கோவிட்-19 நோய் பரவலின் மத்தியில் பல பணியாளர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பல இடங்களில் பணியாற்றி வருகின்றார்கள். அது குறிப்பாக ட்ரக் டிரைவர்ஸ், வைத்தியர்கள், வைத்தியசாலையில் பணிபுரிகின்றவர்கள், துப்புரவு பணியில் ஈடுபடுபவர்கள் என்று இப்படி அத்தியாவசியமாக எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் உபயோகிப்பதற்கு இவர்களுடைய பணி முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் வைத்தியசாலையில் பணியாற்றுபவர்களின் இந்த உதவி என்பது மிகப்பெரியது. அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம். இவர்கள் மூலமாக இவர்களுடைய குடும்பத்துக்கு எதுவும் நடக்கலாம். அப்படி இருந்தும் இவர்களின் இந்த பணி என்பது மிகவும் சொல்லில் அடங்காத பெரிய உதவியாக விளங்கி வருகிறது. மிகவும் நன்றியுடையவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வைத்தியசாலையில் எப்படியான விடயங்கள் நடைபெறுகின்றன, இந்த கோவிட்-19 தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்படுகின்றவர்கள் எப்படியான விடயங்களை கையாளுகின்றார்கள், இது குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு கிருத்திகா இணைந்திருக்கின்றார். கிருத்திகா, நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் பணியாற்றி வருகின்றீர்கள், ஒரு மருத்துவ பிரிவில் நீங்கள் பணியாற்றி வருகின்றீர்கள். அந்த வகையில் இந்த கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவது என்பது குறிப்பிட்ட வைத்தியசாலையில் தான் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்களா, இல்லாவிட்டால் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்களா, அது பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நான் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். இந்த உங்களோட முதலாவது கேள்விக்கு, இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா ஆஸ்பத்திரிகளிலுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கென்று தனியாக ஆஸ்பத்திரி இப்போதைக்கு இல்லை. சர்டன் ஏரியாஸ் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் இப்போ பேஷண்ட்ஸோட நம்பர்ஸ் கூடிக்கொண்டே போகிற வழியாக மற்ற ஹாஸ்பிட்டல் ஏரியாஸும் இப்போதைக்கு பாதிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த வைத்திய பிரிவிலே கடமையாற்றுகின்றீர்கள், அதை சொல்ல முடியுமா? எங்களுடைய ரோல் வந்து நாங்கள் முழு ஆஸ்பத்திரியுமே கவர் பண்ணுறோம். நாங்கள் எங்கெங்கே பேஷண்ட்ஸ் இருக்கணுமோ, எப்போ அவங்களுக்கு தேவை வருதோ நாங்கள் அங்கே போகிறோம்னாங்க. ஆனால் எங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஐசியும் எமர்ஜென்சிலையும் தான், கிரிட்டிக்கல் ஏல் பேஷண்ட்ஸ் இருக்கிற இடங்களில் தான் நாங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு வைத்தியசாலையில் தான் பணியாற்றுகின்றீர்களா, இல்லாவிட்டால் எல்லா வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டுமா? ஃபுல் டைமாக வேலை செய்கிறபடியாக ஒரு ஆஸ்பத்திரியில் தான் தற்போதைக்கு பணிபுரிகிறேன். நீங்கள் உங்கள் பணிக்கு கட்டாயம் செல்ல வேண்டுமா, இல்லாவிட்டால் உங்களுடைய விருப்பு வெறுப்பு அதை பொறுத்து இருக்கிறதா? நீங்கள் விருப்பப்பட்டால் பணிக்கு செல்லலாம், இல்லாவிட்டால் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அண்டு பணியாற்றுபவர்கள் எல்லாருமே இப்போது கட்டாயம் வேலைக்கு செல்லத்தான் வேண்டும். விருப்பம் இல்லையென்றால் கூட நிற்க முடியாத சூழ்நிலை. பப்ளிக் சர்வீஸ் அண்டு இந்த வேலைக்கு வருபவர்கள் எல்லாருமே இதை விரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற காரணத்துக்காகத்தான் வர்றதால தங்களுடைய உயிரையும் தங்களோட குடும்பத்தினரோட உயிரையும் பணியம் வைத்து தான் ஆஸ்பத்திரிகளுக்குள்ளேயே வருகிறார்கள். ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் உங்களுக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறது? எங்களோட பாதுகாப்புக்கு ஒருத்தராலையுமே உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் எங்கள் ஆஸ்பத்திரிகள் அவிகளுக்கு எவ்வளோத்துக்கு ஏழுமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு தேவையான ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை இப்போதைக்கு தருகிறார்கள். இந்த கோவிட்-19 நோய் தொற்று குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த நோய் வந்து வயது தொடங்கி எந்த ஒரு வித்தியாசமே பார்க்காமல் எல்லா வயதோரையும் பாதிக்கின்றது. ஆனால் வயோதிபர்கள் தான் இதால் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலைமை ரிவர்ஸ் ஆயிருந்து எங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எங்களோட பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ எங்களுக்காக என்னத்தை செய்யணுமோ அதை செய்து எங்களை நிச்சயமாக காப்பாற்றியிருப்பார்கள். அதே போல் அவர்களை பாதுகாக்கிற கடமை எங்கள் எல்லோருக்குமே உண்டு. பப்ளிக் ஹெல்த் சொல்கிற வழிமுறைகளை கேட்காமல் விட்டு வருத்தத்தில் பாதிக்கப்படுறவர்கள் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய் எங்களோட அந்த கர்வை ஃப்ளாட்டன் பண்ணாமல் போனால் எங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி பல உயிர்களை நாங்கள் இழக்க வேண்டி வரும். இன்னும் சிலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, இந்த நோயை பெரிதுபடுத்தாமல் அலட்சியம் செய்பவர்களை. அந்த வகையில் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்?
இந்த வைரஸை அலட்சியம் செய்பவர்கள் தயவு செய்து இதனுடைய அபாயத்தை புரிந்து கொண்டு பப்ளிக் ஹெல்த் டாக்டர் சொல்லுகிற அட்வைஸை கடைபிடிக்க வேண்டும். நாங்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து ஒத்துழைத்தால் தான் இந்த வைரஸினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். தங்களுடைய உயிரை பணியம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்ற சேவை செய்கிற எல்லா எசென்ஷியல் ஒர்க்கர்ஸுக்குமே நீங்கள் செய்கிற பெரிய உதவி இதுவாகத்தான் இருக்கும். நன்றி. நன்றி கிருத்திகா. இந்த நேரத்தை எங்களோடு இணைந்து கொண்டு ஒரு சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுடைய பணி அளப்பெரியது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நன்றி, வணக்கம்.